ஹாய், வெல்கம் டு ஆமா கைமணம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ஈஸியா பண்ணக்கூடிய மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸா கட் பண்ணி நல்லா 2 டைம் கழுவிட்டு சுடு தண்ணியில 5 நிமிஷம் போட்டு எடுத்திருக்கேன். வேக விட்டுறாதீங்க, சுடு தண்ணியில 5 நிமிஷம் போட்டு எடுத்தா போதும். இப்போ இந்த கிழங்க தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சு எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகு, இதை 1/2 உடச்சு கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், இது கூட பொடியாக நறுக்கின 1 பச்சை மிளகாய். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண சின்ன துண்டு இஞ்சி, இது கூட பொடியாக கட் பண்ண 2 கொத்து கருவேப்பிலை, கூடவே கொஞ்சமாக மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, இது கூடவே வடைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுருங்க. மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நம்ம அரிசி மாவு போடுறோம். உங்களுக்கு ரொம்ப குறைவாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்த்து கையில் ஒட்டாத பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ மரவள்ளி கிழங்கு வடைக்கு மாவு சூப்பராக தயாராகிடுச்சு. இனி வடை சுட்டு எடுத்துடலாம். கையில் தண்ணி நினச்சிக்கோங்க, அப்போ தான் கையில் மாவு ஒட்டாது. இப்போ இதிலிருந்து 1 சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம், ஒட்டிக்கோங்க. கையில் தண்ணி நினச்சிக்கோங்க, இல்லைனா மாவு ஃபுல்லும் கையில் ஒட்டிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை இன்னொரு கையிலே தண்ணி நினச்சிட்டு இந்த மாவை லைட்டாக வடையாக தட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் தேவையான அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் காஞ்சதுமே ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம தட்டி எடுத்துருக்க வடையை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதோட 2 சைடும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் மிதமான சூட்டில் வேக விட்டுருங்க. நடுவில் நடுவில் திருப்பி போட்டே இருங்க. பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. இந்த மாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வைங்க, அப்போ தான் எல்லா சைடுமே நல்லா வேகும். பாருங்க, எல்லா சைடுமே நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். டிஷ்யூ இருக்க ட்ரேல போட்டுடலாம். அதிகப்படியான எண்ணெயெல்லாம் அப்சர்வ் ஆகட்டும். பாருங்க, நம்மளோட வடை ரொம்ப சூப்பராக தயாராயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கு. உள்ளேயும் பாருங்க நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.